ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் கிரேவி. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சோண்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எதுவுமே மேரினேஷன் எதுவும் பண்ணல. அப்படியே நம்ம டைரெக்ட் ஆட் பண்ண போகிறோம் கிரேவியில். கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லிட் வைஸ் கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று எடுத்து. ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா, மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கோம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சீரகமும் கரம் மசாலாவும் எடுத்துருக்கோம். எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரு கால் கால் டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேவையான அளவு உப்பு, கார்னிஷ்க்கு கொத்தமல்லி, அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. தென் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன்கிட்ட. அப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பிளெயினாக தக்காளி கிரேவியோடு அப்படியே முடிச்சுக்கலாம். இல்லை தேங்காய் பால் க்ரீம் எதாவது சேர்க்கணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கேன். நான் ஒரு டூ டேபிள் ஸ்பூனுக்கு க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், ஒன் டேபிள் ஸ்பூன். ஏன்னா வந்து சிக்கன்லேருந்தே வந்து ஆயில் விடும், ஸோ ரொம்ப சேர்த்துக்காதீங்க. எந்த ஆயில் சேர்க்கறதா இருந்தாலும் அளவாக சேர்த்துக்கோங்க. என்ன சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சீரகமும் ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம் உள்ள. நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே எதுவும் சேர்க்காமையும் அப்படியே கூட பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அது பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடயே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உள்ள சேர்த்து அடுத்து இஞ்சி பூண்டு உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு உள்ள சேர்த்துட்டு எல்லாம் வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, சோட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா சோட்டே ஆயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மீத உள்ள உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வதங்கிறதுக்கு. தக்காளி நல்லா வதங்கி வச்சு ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவோட நல்லா தட்டிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸுக்கு தான் நல்லா திரட்டிட்டு தண்ணி விட்டு
குக்கரை தண்ணி விட்டு லிட்டை மூடி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் இங்கே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் ரொம்ப விட வேணாம். இப்போ தண்ணி விட்டாச்சு, இப்போ லிட்டை மூடி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சுருந்தோம், இப்போ திறந்து பார்த்தேங்க, சூப்பராக வந்து சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணிடலாம். இங்கே கோகோனட் மில்க் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை முழு கோகோனட்டை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்க்குறேன், நான் எடுத்து வச்சிருந்த அந்த 2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்தாச்சு. இப்போது கலந்து ஊற்றிக்கலாம். இதை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், லைட்டாக கொதிச்சா போதும். நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்துமல்லியை தூவி இறக்கிடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, கொத்துமல்லியை தூவி ஆச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த சிக்கன் கிரேவியை பண்ணி பாருங்க. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனுங்க. அதுவும் பூரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா விட இந்த சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ அதை வந்து நீங்கள் கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. தூக்கலாக இருக்கும், அப்படியே கலக்கலாகவும் இருக்கும். இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.